அப்பொழுது அன்னவர் இருவருமே முடியாதது சொன்ன காரணத்தினால்
சந்திரமூர்த்தி என்னை அழைத்து தம்பி சொன்னா சீக்கிரமாக தாய் சீதாவை சென்று ஆரியமான காலகத்தில் விட்டு வா தம்பி என்று தெரிவித்தார்கள். தாயி என்னையும் என்னால் முடியாது என்று சொன்ன காரணத்தினால் மூன்று தம்பிகளும் இருந்து முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று தன்னுடைய முகத்தில் வைக்கக்கூடாது எங்கேயாவது சென்று இறந்துவிடு என்று என்னை சொன்னதல்லாமல் என்னுடைய ரகுராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய பாலத்தால் உயிரை மணிக்க துணிந்து விட்டார்கள். தாயி உயிரை மணிக்க துணிந்து விட்டார்கள். ஆனால் அண்ணர் வாழ வேண்டும், அரிராமன் தலைய வேண்டும், அயோத்தி மக்களும் வாழ வேண்டும் என்று ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணுடன் பாராமல் ஆரியமான காலகத்திற்கு நான் அழைத்து வந்து விட்டேன். தாயி என் மீதில் எந்த ஒரு குற்றம் இல்லை, அம்மா என் மீதில் எந்த ஒரு குற்றம் இல்லை, என்னுடைய ரகுராமச்சந்திரமூர்த்தி செய்த குற்றம் அம்மா, என்னை மன்னிங்கள் தாயி, என்னை மன்னிங்கள் அம்மா, என்னை மன்னிங்கள் தாயி. ஊர் கொத்துக்காரர் ஐயா அவர்கள், ஊர் கொத்துக்காரர் மணி ஐயா அவர்கள், அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாயும், நாகுல்சாமி அண்ணார் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய், 200 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். ஆண்டவன் அருள் பெற்று ஹரிராமர் புகழ் பெற்று சீதையின் செல்வாக்கை பெற்று அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் 100 ஆண்டு காலத்திற்கு நோயில் நீங்கி வாழையடி வாழையாக வாழ வேண்டும், வளர வேண்டும். வாழக்கூடிய வனம், மனித சஞ்சாரம் இல்லாத வனத்தில், அந்த தென்னகாரண்ய வனத்தில் விட்டுவிட்டு அது காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்படி அயோத்தி வந்து சேரவிட்டார். அரண்மனைக்கு முன்பு அக்னி வளர்த்த அக்னி மாட்டு விடுவேன் என்று என்னுடைய என் நிலைமை என்ன ஆனாலும் பரவாயில்லை. அதாவது 7-14 லோகமும் புகழக்கூடிய திருநாமம் அழிவதற்கு நீயோ இல்லை நானோ காரணமாக இருக்கக்கூடாது. அது சீக்கிரமாக சென்று என்னுடைய ரகுநாயகரை காப்பாற்று கலப்பனா. என் நிலைமை என்ன ஆனாலும் பரவாயில்லை.
Thank you.
கோவிலில் வாழ்ந்து வரக்கூடிய அன்பு நெஞ்சவர் கந்தசாமி அண்ணர் குடும்பத்தின் சார்பாக 50 ரூபாயும், ராமலிங்கம் அண்ணர் குடும்பத்தின் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். ஆண்டவன் அருள்வெட்டி, அயோக்கிய ஆண்டு வரக்கூடிய அருகிராம சந்திரமூர்த்தி அருள்வெட்டி, சீதையின் செல்வாக்கை பெற்று அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். முன்போரிலாம் எங்கள் இளையமாவே சொல்லால் நாங்கள் வனவாசம் வந்து பச்சை கரையோரம் பரணகசாலை அமைத்து நானும் என்னுடைய ரகுநாயகரும் என்னுடைய இளையகுடத்தில் அன்பா பெருமாளும் அந்த பரணகசாலையில் வாழ்ந்து வரும்போது மரீசன் பொய்மானாக வேடம் தரித்து அரண்மனை முன்பாக எங்கள் பரணகசாலை முன்பாக ஆட்டங்கள் ஆட இந்த பாவை நான் சாமியாதம் ஆணைப்படுத்தி என் கரத்தில் தாருங்கள் என்று கேட்க என்னுடைய நாயகன் அந்த மாலை துரத்தி செல்ல அப்போது அந்த ராவணேஸ்வரன் இந்த பாவியை சிறையெடுத்து சென்று விட்டான். தென்னிலங்கை நோக்கி இந்த பாவி எந்த நேரத்தில் அந்த மான் வேண்டும் என்று கேட்டேனோ அதிலே இந்த பாவிக்கு இந்த நேரத்தில் இன்றுவரை நேர்ந்து விட்டது. இறைவா இறைவா, இந்த பாவி ஒவ்வொரு வனமாக அழுது புலம்பிக் கொண்டு வர வர மிருகங்கள் தான் என்னை சுற்றி சுற்றி வருகிறது. ஆறுதல் சொல்வதற்கு மற்ற ரிஷிகளோ முனிவர்களோ இந்த வனத்தில் காணவில்லையே. இறைவா ராமா ராமா எல்லாம் செய்வேன். உள்ளூரில் வாழ்ந்து வரக்கூடிய ரவி அண்ணர் குடும்பத்தின் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். ஆண்டவன் அருள் பெற்று அரிராமர் புகழ் பெற்று சீதையின் செல்வாக்கை பெற்று நமது மந்தையில் குடிகொண்டு இருக்கும் எல்லா தெய்வங்களுடைய அருளை பெற்று அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். தாயே 5 தலை நாக மாதாமே, 5 தலை நாகமே, நீ நான் சொல்லும் அதிசயம் சொல்ல கேளாம். பிள்ளையாவை நேரிட்ட பெருவனம் தள்ளிவிட்டா இந்த பிறகினா என்ன செய்வேன். 5 தலை நாகமே, ஆ
உள்ளூரில் வாழ்ந்து வரக்கூடிய ராமசாமி அண்ணார் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் காணிக்க செலுத்திருக்கிறார்கள். ஆண்டவன் அருள்வற்ற அருள் அவர் புகழ்பெற்று சீதையில் செல்வாக்கப்பட்டு நமது மந்தையை குடிக்கொண்டிருக்கும் எல்லா தெய்வங்களோடு அறியப்பட்டவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஐயோ குழந்தை.